அஜித்குமாரும் அந்த மாணவியும் சொந்த ஊரில் அடிக்கடி சந்தித்துக் கொண்டதால் நட்பாக பழகினர் பின்னர் அந்த நட்பு காதலாக மாறியது இருவரும் செல்போனில் தினமும் வாட்ஸ்அப் மூலமாக வீடியோ காலில் பேசி வந்தனர் இதைத் தொடர்ந்து அவர்களிடையே நெருக்கம் அதிகரித்ததால் நிர்வாண நிலையில் செல்போன்கள் மற்றும் கணினியில் வீடியோ கால் பேசியதாக தெரிகிறது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அஜித்குமார் அந்த மாணவி நிர்வாண நிலையில் இருந்த வீடியோக்களை தனியாக சேமித்து வைத்துக் கொண்டார் இதையடுத்து அடிக்கடி அந்த மாணவியை ஆடை இல்லாமலும் குளிக்கும் போது வீடியோ எடுத்து அனுப்பச் சொல்லியும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது தனது காதலன் தானே கேட்கிறான் வேறு யாருக்கு அந்த வீடியோக்களை அனுப்ப மாட்டான் என்று நினைத்து அந்த மாணவி தான் நிறுவனமாக குளிக்கும் வீடியோவை தனது செல்போனில் எடுத்து காதலனுக்கு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் தான் அவனுக்கு அவர்களுக்கு இடையே திடீரென கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் அந்த மாணவி அஜித்குமாரிடம் சரியாக பேசுவது இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அஜித்குமார் தன்னிடம் இருந்த அந்த கல்லூரி மாணவியின் நிர்வாண வீடியோக்களை முகநூலில் பதிவேற்றம் செய்து உள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி அஜித்குமாரிடம் கேட்டபோது இது குறித்து போலீசில் புகார் செய்தால் முகத்தில் ஆசிட் விசி கொன்று விடுவேன் என்று மிரட்டியும் உள்ளார் இதே தனது பெற்றோரிடம் கூறி அந்த மாணவியும் கதறி அழுதுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அந்த மாணவியின் பெற்றோர்கள் சூலூர் போலீசிலும் புகார் செய்தனர் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைதும் செய்தனர் அத்துடன் அவர் தனது செல்போன் மற்றும் வீட்டில் இருந்த கணினியில் சேமித்து வைத்திருந்த அந்த மாணவியின் நிர்வாண வீடியோக்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் போலீசார் அஜித்குமாரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர் காதலி நிர்வாண வீடியோக்களை காதலனே முகநூலில் பதிவேற்ற சம்பவமானது கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது